வெல்கம் டு அவர் மிஸ்டர் ஆர் சர்வீஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பிரபலமான நபர் எல்லாத்துக்கும் தெரிஞ்சவரை கொரோனா காரணத்தினால உழைப்பால் உயர்ந்த மனிதர்னு சொல்லலாம் திரு வசந்தகுமார் எம்பி அவர்கள் வந்து இறந்து போனாங்க ஸோ அவங்களோட பேசிக் டேட்டா ஏன் மற்ற பிரபலங்கள் இறந்திருந்தாலும் கூட இவருக்காக ஒரு வீடியோ இன்றைக்கி பதிவிட்டுறோம் அப்படின்னா நிஜமானமே ஒரு உழைப்பால் உயர்ந்த ஒரு பாமர மக்கள் சாமானியமான மக்கள் மேலே வர முடியும் அப்படின்ற ஒரு எடுத்துக்காட்டு வசந்தகுமார் மற்ற பிரபலங்கள் முதலமைச்சர் ஆயிருந்தாலும் கூட சினிமா துறையிலிருந்து தான் எல்லோரும் உள்ள வந்திருக்காங்க கலைஞராக இருக்கட்டும் மற்ற இதர ஆட்கள் பேர் சொல்ல விரும்பலை ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் உழைப்பை மட்டுமே நம்பி வேறு துறைகளில் இருக்க யாரும் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் பிரபலமாகறதில்லை அப்படி பிரபலமான ஒரு நபர் பாமர மனிதர் ஹெச் வசந்தகுமார் இவர் வந்து எம்பியாக இருந்திருக்காங்க இவர் வந்து பார்த்திங்கன்னா எழுபதாவது வயதில் இறந்து போகிறாரு கொரோனா காரணத்தினால இறந்துருக்காரு இருந்தாலும் அவரை கொரோனாவோட அடக்கம் செய்கிற வழிகாட்டுதலின் படி பண்ணாமல் இறப்பதற்கு முன் வந்து எடுத்த ரிப்போர்ட்டில் நெகட்டிவ்னு இருந்ததுன்னு சொல்லி பொதுவான அஞ்சலிக்காக வச்சுருந்தாங்க இவர் பதினாலு ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல பிறந்தாங்க இந்தியன் நேஷனல் காங்கிரஸில் வந்து அதிக ஈடுபாடு இருந்தது ஏன்னு கேட்டிங்கன்னா காங்கிரஸில் வந்து மிகவும் ஈடுபாடு இருந்ததுக்கான அடிப்படை காரணம் காமராஜர் அவர் சொல்லக்கூடிய அடிக்கடி நிறைய நிகழ்ச்சிகளில் பகிர்ந்துக்கிட்ட ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா காமராஜரை பற்றி பகிர்ந்திருப்பார் ஏன்னா அவர் கொண்டு வந்த மதிய உணவு திட்டம் ஆனால் எல்லா அனைவருக்கும் கல்வி அப்படின்ற திட்டங்கள் மூலிமா பயனடைஞ்ச ஒரு நபர் இவரோடய லைஃப் பிகினிங் ஸ்டேஜ்லேருந்து நம்ம பார்க்கலாம் ஒரு ஓவர் ட்யூ கே விருப்பமாக இருக்கவங்க கேளுங்கள் இல்லை ஸ்கிப் பண்ணிவிட்டு உங்களுக்கான வீடியோ கண்டிப்பாக வரும் அதை நீங்கள் பார்க்கலாம் லைஃப் அப்படின்றத பார்க்கும்போது அவர் ஆரம்ப காலத்தில் தமிழில் ஒரே ஒரு பட்டம் வாங்கிட்டு ஒரு சாதாரண நிறுவனத்தில் வேலைக்கு சேர்கிறாரு எம்பிஏ பிறகு வந்து முடி முடிச்சுட்டு தொலைதூர கல்வி மூலிமா எம்பிஏ முடிக்கிறாரு முடிச்சுட்டு விஜிபி அப்படின்ற ஒரு குரூப் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தபோது விஜிபி எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க அவங்க ஒரு கட்டத்தில் பிரபலமாக இருந்தாங்க அவங்க நிறுவனத்தில் ஒரு முந்நூறுபா மாத ஊதியத்தில் வேலைக்கு சேர்கிறாரு அதற்கப்புறம் குறிப்பிட்ட ஆண்டுகளில் அவரோட திறமையை பார்த்துட்டு மும்பைக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது கூட அவர் தமிழகத்தை விட்டு போக விருப்பம் இல்லாமல் தன்னோடய ஓன் பிஸ்னஸ் ஆரம்பிக்க முற்படுறாரு அப்படி ஆரம்பிக்கும்போது அவர் உருவாக்குன முதல் விஷயம் இஎம்ஐ குறைந்த தவணை அப்படின்றது தான் ஒரு நிகழ்ச்சியில் அவரே சொல்லியிருந்தார் ஒரு நபர் முப்பது ரூபாய் சேர் வந்து கேட்டிருந்தாங்களாம் பதினஞ்சு தான் இருக்குன்ற பட்சத்தில் இந்த பக்கம் நீங்கள் போக வரும்போதெல்லாம் எனக்கு ஒவ்வொரு ரூபாயை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அனைத்து பாமர மக்களில் இருந்து உயர்தரத்தில் இருக்க எல்லா மக்களுக்கும் அவர் வந்து பிஸ்னஸ் வந்து பண்ணியிருக்காரு ஸோ அவங்க மக்களுக்கு ஏற்றவாறு பிஸ்னஸ் பண்ணியிருக்காருன்றது இதுதான் சிறந்த விஷயம் ஒரு நல்ல மனிதர் அப்படின்றத இந்த நேரத்தில் பதிவு பண்ணுறோம் எங்கள் நிறுவனத்தில் எந்த தலைவருக்கும் இல்லாதது ஏன் வசந்தகுமார் அவர்களுக்கு பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஏகப்பட்ட மனிதர்கள் வந்து அவரால் பெனிஃபிட் ஆகிருக்காங்க ஆயிரம் கோடிக்கு மேலே டேர்ன் ஓவர் பண்ணக்கூடிய டீலர்ஷிப் கம்பெனிஸாக நம்பர் ஒன் டீலர்ஷிப் கம்பெனியை அவர் உருவாக்கினார் அதே மாதிரி அதுலேயே வந்து பிராண்ட் அம்பாசிடர் அப்படின்ற ஒவ்வொரு நிறுவனத்துலேயும் பார்த்தீங்கன்னா பிராண்ட் அம்பாசிடர் அப்படின்றப்ப சினிமா ஹீரோ ஹீரோயின் இந்த மாதிரி கிரிக்கெட் பிளேயர்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும் பட்சத்தில் தன் மீது உள்ள செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் காரணமாக அவரே பிராண்ட் அம்பாசிடராக இருந்து அனைத்து விளம்பரங்களுக்கும் அவர் மட்டும்தான் மேக்சிமம் பார்த்துருப்பீங்க அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் இறுதியாக எம்பியாவும் ஆயிருக்காரு இப்போ இறக்கும் தருவாயில் எம்பியாக இருக்காரு இதற்கு முன்னாடியும் எலெக்ஷன்லாம் ஜெயிச்சிருக்காரு கடைசியாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் எம்பியாக வந்து இருந்துட்டு இப்போ இறந்து போயிருக்காரு டாக்டர் வசந்தகுமாரோட இழப்ப எல்லாத்துக்குமே வந்து ஒரு வருத்தம் அளிக்கிற விஷயம் உழைப்பால் உயர்ந்த வசந்தகுமார் இன்று காலமானார்